ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சா இந்த எல்ஜியோட 4K UHD 43 இன்ச் டிவி தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதை நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு உள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி கரெக்டாக 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொற்ற மலையில பயங்கரமாக கொண்டு வந்து இறக்குனாங்க. ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பட் நல்ல மலையில கொண்டு வந்து இறக்குனாங்க. இறக்கிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன ஸ்க்ராச்சஸ் எதாவது இருக்குதா, டிஸ்பிளேல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி கொடுத்துட்டு தான் அங்கேருந்து கிளம்புனாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியை வந்துட்டு ஃபுல்லாகவே அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ்குள்ளார என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டல. ஸோ அதையும் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கான டேபிள் மவுண்ட் இருந்துச்சு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் கொடுக்கல, இந்த வால் மவுண்ட் வந்து நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும். அண்ட் அதுக்கடுத்தது டிவிக்கான ரிமோட் ஒன்று இருந்துச்சு, அதுக்கடுத்தது ஒரு யூசர் மேனுவல், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, அது கூட 2 AA பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸில் இருந்துச்சு. இதோட அவுட்டர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதோட அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக கொடுத்துருக்காங்க டாப் ஆங்கிளில். ஸோ இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வியாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய கர்வாக தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி 43 இன்ச் 4K UHD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்க்கான அவுட்புட் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் இந்த டிவி சுற்றி வந்திருக்கிற ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியோட லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதோட பேக் சைடில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் என்னென்ன போர்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் 3 போர்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ARC போர்ட் கொடுத்துருக்காங்க, மிச்ச ரெண்டும் நார்மல் HDMI போர்ட் தான். அண்ட் அதுக்கடுத்தது ஒரு AV இன்புட் இருக்குது, அதுக்கு கீழே ஒரே ஒரு USB போர்ட் தான் இருக்குது. ஸோ USB போர்ட் இன்னும் 2 கூட கொடுத்துருக்கலாம், பட் ஒரு USB போர்ட் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, 2 இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஈத்தர்நெட்கான ஒரு போர்ட் இருக்குது, அதை நம்ம லேன் போர்ட் வச்சு நம்ம டைரெக்டாக நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் போர்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளைக்கான இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம பவர் கனெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. டிவிக்கு வெளியில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். டிவிக்கு உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஸோ இந்த டிவியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட ப்ராசர்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஜென் 5 AI 4K ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் இதோட ரேம் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB இருக்குது. இதோட ரோம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB இருக்குது. அதே போல் இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா WebOS தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஒரு ஃபேவரட்டான WebOS. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது யூசேஜுக்கு. நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த WebOS வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஆண்ட்ராய்ட் டிவியில் யூஸ் பண்ணுற அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த WebOS வந்து கிட்டத்தட்ட அதை விட நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட்டில் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் சப்போர்ட்டிங் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டுக்குமே சப்போர்ட்டிங் இருக்குது. அதே போல் இதில் சப்போர்ட்டட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அண்ட் Z5, ஆப்பிள் டிவி, சோனி லிவ், கூகுள் அசிஸ்டன்ட், ஆப்பிள் ஏர்ப்ளே, அலெக்சா அண்ட் ஆப்பிள் ஹோம் கிட். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸுமே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ ரிமோட் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மார்ட் ரிமோட் வந்து இதில் வந்து ஆட் ஆகலை. நம்ம வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம், பட் அந்த ஸ்மார்ட் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ இதோட ஆடியோ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். இதோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் இதோட சவுண்ட் டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா AI சவுண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது AI சவுண்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்பீக்கர் தான் இருக்குது, பட் இதில் இந்த AI சவுண்ட் இருக்கிறனால நம்மளுக்கு 5.1 சவுண்ட் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கரே வந்துட்டு நம்மளுக்கு அந்த 5.1 நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த 5.1 ஈக்குவலாக நம்மளுக்கு AI சவுண்ட் வெளியில் அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து AI சவுண்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே போல் இதில் கொடுக்குற சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்பவே தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக நல்லா கிளியராகவே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படி கேட்டு பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சரௌண்ட் 5.1 அப்படிங்கிறாங்க. அதாவது இது வந்து 5.1 கிடையாது, பட் இது விர்ச்சுவல் சரௌண்ட் 5.1 அப்படிங்கிறாங்க. அதாவது 5.1 மாதிரி ஒரு
விர்ச்சுவலான ஒரு 5.1 இதில் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம டிவியோட டிஸ்பிளே பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60Hz இருக்குது. ஸோ அதனால வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4K வீடியோ ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே போல் இதோட வியூ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 178 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் டிவி ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இப்போ அந்த பக்கம் இருந்து நான் டிவி எப்படி பார்த்தனோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது எந்த ஒரு பிளர்னஸும் எந்த ஒரு மைமைன்னு இருக்கிறதும் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஓடுது அப்படிங்கிறத என்னால் தெளிவாக என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் கொண்டாரம் பாருங்கள். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது. ரொம்பவுமே கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு சில 8K வீடியோ சாம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பேன், ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இதோட வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு 1 இயர் வாரண்டியும் இதோட பேனலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்டலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணி கரெக்டாக 2 டேஸில் வீட்டுக்கு வந்துருச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்தது. ஸோ அதனால் இன்ஸ்டலேஷனுக்கு அதுவும் சண்டே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டிவியை பற்றி எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,500 ரூபீஸில் இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இதோட ரெண்டோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் தேவையோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அவங்க இந்த டிவி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அன்பாக்சிங் பண்ணி அதை ஒரு குட்டி வீடியோவை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த டிவி பற்றி நான் முழுக்க முழுக்க எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.